ஹாய்டா. ஹாய், என்ன காலையிலே? அப்படியே கொஞ்சம் பேசணும்டா. சரி வா. உட்காருங்க. ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப தீர்மானமாக இருந்திருக்கீங்க. எதையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? டென்ஷன் ஆகாதீங்க சதீஷ், உட்காருங்க. ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு. நீங்க தான் என்ன காப்பாற்றணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். நீங்க எல்லாம் என்ன ஐடியால இருக்கீங்கன்னா, பணம் இருக்கு எல்லாருக்கிட்டையும், என்ன லைஃப் ஸ்டைல் வேணாலும் இருக்க, டாக்டர் காப்பாத்திடுவார். சொல்லு. நேற்று ஒரு விஷயம் கேட்டேனே. டே, நேத்தே அது முடியாதுன்னு சொல்லிட்டேன், திரும்ப அதை பத்தி பேசாத. அப்படி சொல்லாதரா. வேற எப்படி சொல்ல சொல்ற? நீ தரேன்னு மட்டும் சொல்ல, நான் கிளம்புறேன். ஆலையிலேயே மூட் அவுட் பண்ணாதரா, நீ கிளம்பு. ப்ரெஷர் ஷூட் அப் ஆயிருக்கு. அப்போ நீங்க தூங்கவே இல்லைன்னு தெரியுது. சுகர் நல்லா ரைஸ் ஆயி கொலஸ்ட்ரால் ஆல்மோஸ்ட் பார்டர் லைனை தொட்டாச்சு. எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லி அனுப்பிச்சனோ அதெல்லாம் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. சரிடா சரிடா, வேற வழி தெரியலடா எனக்கு. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். வேணா என் வீட்டு டாக்குமெண்ட்டை கொடுத்துறேன்னா, ரெண்டு வருஷம் கொடுத்து திருப்பி கொடுத்துருவாங்க. டேய், ஒரு நாள் இந்த மாதிரி நடக்கும் தெரிஞ்சா நான் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன். கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டிருக்காடா நீ? இப்போ வந்துட்டான் பேச. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் மச்சி. ப்ளீஸ் நான் இனிமேல் கேட்டுக்கிறேன். கெட்டு போன பிறகுதான் டாக்டர் எல்லாம் தெரியுது. இல்லை, நீங்கள் இதை சாதாரணமாக சொல்லிட்டீங்க. உங்கள் வயசை நினச்சி பாருங்க. உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க வீட்டில், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. பிள்ளைகள் இருக்காங்க, ஃபேமிலி இருக்கு. ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், எக்ஸசைஸ் பண்ணுறதே கிடையாது. யாரை பற்றியுமே கவலைப்படுறது கிடையாது. மொபைல், லேப்டாப், மணி, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இஎம்ஐ, நமக்கு கொடுத்த அழகான இடம் இந்த உடம்பு. அதை மெயின்டைன் பண்ண நம்ம எல்லாருமே தவறிடும். ப்ளீஸ்டா, நீங்கள் ஃப்ரெண்டுன்னு தான் உரிமையாக கேட்குறேன் மச்சி. ப்ளீஸ்டா, அதனால தாண்டா நானும் உங்ககிட்ட பொறுமையாக பேசிகிட்ருக்கேன். இதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லை. புரிஞ்சிக்கோ, உங்கள் உடம்பு தான் முக்கியம். மொபைலை கொடுக்குற முக்கியத்துவத்தை, அப்ளிகேஷன் கொடுக்குற முக்கியத்துவத்தை, ஏடிஎம் கார்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை உங்கள் உடம்புக்கு கொடுங்க. அதுதான் ஒரு பெரிய அசெட் மச்சி. மச்சி ப்ளீஸ், மச்சி ப்ளீஸ், ஆளை விடுறா. பர்டிகுலராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் டீ டோட்லர் யாராவது இருந்தால் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. டீ டோட்லர்? அப்படி கேளுங்க. டீ டோட்லர்னால் எதுவும் தெரியாது, மற்ற விஷயங்கள் எல்லாம் அப்டேட்டில் இருக்கீங்க. டீ டோட்லர்னால் யார் ஒருத்தர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்காங்களோ அவங்க தான் டீ டோட்லர். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள் சர்க்கிளில் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணும். அவன் பேர் அரவிந்தன். அவன் டீ டோட்லர் தான். அவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஃபஸ்ட்டு அவரை போய் மீட் பண்ணுங்க, அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க. இனி இந்த மாதிரி மனுஷங்களை நம்ம பார்க்கவே முடியாது. இன்னும் நமக்கு 15 நாள் தான் டைம் இருக்கு. இனிமேல் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் டாக்டர். உடனே ப்ரொசீட். ஷோர் டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். மச்சி மச்சி ப்ளீஸ்டா. ஏய் நில்றா, ஏன்னா உங்ககிட்ட ஒரு கோடி பணமாக கேட்டேன். ஒரு கிட்னி தானே கேட்டேன், ஒரு கிட்னி தானே கேட்டேன். ரொம்ப சாரிடா சதீஷ், முடியாதுடா. ஹலோ. டேய், கால் பண்ணிட்டே இருக்கேன், இப்போ தான் எடுக்கிறேன். டேய் சாரிடா, ஒரு மோசமான கனவு மச்சி. நாளைக்கு ஜாகிங் வரியா இல்லையா? ஹேய், நாளைக்கு கண்டிப்பாக வருவேன்டா. என்னடா அதிசயமா, எங்கே இருக்க? ஆஃபீஸில் தான் இருக்கேன், சீக்கிரமாக அனுப்பிச்சிடுறேன். ஹேய் சூப்பர்ரா, ஓகேடா, காலைல சந்திப்போம். இனி நான் உடம்ப நல்லா பார்த்து பண்ணடா. அப்பா, இப்பயாச்சும் நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதே, ரொம்ப ஹாப்பிடா.